Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. பிரதிகோயின் ஹாலிடே ரிசார்ட் கம்பெனி ரூபாய் 140,000 மதிப்புள்ள 3 நைட்ஸ் 4 டே துபாய் ட்ரிப் இவங்களோட மெம்பர்ஷிப் எடுக்கிற கப்பிள்ஸுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 8095994488. ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ், லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இது ஃபர்ஸ்ட் என்னது இது? அரிங்கன் விளக்கு வந்து பேக்ல வச்சிருக்கிற மாதிரி இப்படி எடுத்து நான் வந்துட்டேன். அடுத்து வந்து என்னோட ஹெட். இன்ன எல்லாம் பெருசு பெருசாவே வச்சிருக்க, நீ உட்டா வீடே இருக்கும் போலயே உள்ள. என்ன என்ன நண்பர்களே, கும்பிடு குரு சாப் தீபாவளி நல்லா இருக்கு அப்படின்னு நல்லா இருக்கு. ஆக்சுவலா இப்ப கேக்காதீங்க, எதுவுமே ஞாபகம் இல்ல. அது வந்து விட்டு வச்சு ஒரு 1 இயர் ஆயிட்டு மொக்க ஜோக்ஸ், பட் மொக்க ஜோக்ஸ் நல்லா பண்ணுவேன் மகள். இது இந்த ஐபேட் வாங்கணும்னு எடுத்த போ. நீயா பா, சும்மா சொல்லாத. நான் தான். நீ தானா? ஓய் யூவா? ஓகே ஓகே ஓகே. குறுமுகில்கள் சிறுமுகில்கள் யார் தூவினார், மலை கொண்டு கவிதை தீட்டினார். கலாட்டா பிரசன்ஸ் வாட் இஸ் இன்சைட் யுவர் ஹேண்ட்பேக் ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம யாரோட ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னா, பிரிக்கியாவோட ஹேண்ட்பேக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஷீ இஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட புதைந்து கிடந்த ஷோவை திருப்பி நோண்டி எடுத்து அது ஒரு வேற மாதிரி ஒரு பரிணாமத்தில் கொண்டு போக போறாங்க ஹேண்ட்பேக் ஷோ. அதுவும் பிரிக்கியா மூலமாக ஒரு இன்ஸ்டாகிராமில் உங்களோட வீடியோஸ்கள் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ எப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணது, என்ன படிக்கிறீங்க பிரிக்கியா? இப்போ நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர், பிஎஸ்சி பிசிக்ஸ். ஃபிசிக்ஸா? ஏன் ஃபிசிக்ஸு? எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலில் இருந்து, அதனால் ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இல்லை ஏதாவது ரீசன் இருக்குல்ல? ஓகே, எனக்கு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லா செகண்ட்லா தேர்ட்லா அந்த மாதிரி. அது ஏன் ஒய் ஃபிசிக்ஸ்? ஸோ அது 11th வந்து நான் வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு எல்லா சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கூட இருக்கும். ஸோ நல்லா எடுப்பேன், அதில் ரேங்கிங் எல்லாம் நல்லா வரும். ஸோ அதனால எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. எவ்வளோ மார்க்கு ஃபிசிக்ஸில்? எப்பவுமே 90 மேலே எடுத்துருவோம், 100. சூப்பர். அதாவது 10th நல்ல மார்க்கு, 12th நல்ல மார்க்கு, அதனால இந்த ஃபிசிக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்ஸ்டாகிராம், ஓகே இந்த வீடியோஸ் போடலாம் அப்படின்றது, டிக்டாக்ல இருந்தே இருக்கீங்களா நீங்க? ஆமா, டிக்டாக் இருக்கும் போது இருக்கேன். ஓகே, டிக்டாக்ல இருந்தே இப்போ தொன்று தொட்டு அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிக்டாக்லாம் வந்துட்டு பேன் ஆனோடனே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நிறைய பேர் பல லட்சங்கள் பல கோடிகளில் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாங்க, அப்புறமேட்டு ஐயோன்னு சொல்லி ஆர்ஐபி போட்டு அப்புறம் இங்கே வந்தாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல்ல? இல்லை, நம்மளை பிடிச்ச அந்த மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் போனாலும் அதே மக்களோட சப்போர்ட் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் தானே. ஸோ அதனால ஃபீல் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து புதுசாக வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுலேயுமே நல்லா எப்பவும் போல ரீச் இருந்துச்சு. உண்மையிலே 19 தானே உங்களுக்கு? பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ எங்க டீச்சர் பேசுற மாதிரியே அப்படி வெறப்பா அப்படி பேசுறீங்களே அப்படி கேக்குறடா. உண்மையிலே உண்மையிலே 19 தான், சின்ன குழந்தை, குட்டி குழந்தை தான், தூக்கே கிட். ஓகே, என்ன பண்ண போறோம்னா ஹேண்ட்பேக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஸ்ஸே பயங்கரமா இருக்குது. இது வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் இது? அதாவது என்னது, எப்பவுமே வந்துட்டு இந்த படகோடி படத்துல நம்ம கர்ச்சீப் கட்டிருப்பார் அந்த மாதிரி பயங்கரமா ட்ரெஸ் ஃபுல்லாவே கர்ச்சீப் கட்டின மாதிரியே அங்கங்கே கருப்பு கலர்ல நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எங்க வாங்குனது? ஆன்லைன்ல தான் வாங்குனேன். ஆன்லைன் ஷாப்பிங். கரெக்ட்டான சைஸ் கொடுத்துறானுங்களா? கொஞ்சம் மாறி மாறி தான் வருது. ஆமா, அப்ப என்ன ரிட்டர்ன் பண்ணிடுவீங்களா? ஆமா, ரிட்டர்ன் பண்ணிட்டு இது ரெண்டாவது திரும்ப கரெக்ட்டா இப்ப கரெக்ட்டா வாங்கிடுறோம். அதேனா அந்த சைஸ்ல அனுப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட். அது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அப்புறமே ஆல்டர் பண்ணி போட வேண்டியதானே? என்ன ஃபேமஸ் இப்போ நீங்க ஃபேமஸ்? அது தவிர ஓகே, தூத்துக்குள்ள என்ன ஃபேமஸ்? சால்ட் தான், உப்பு. உப்பு மக்ரோன்லாம் சாப்பிடுவீங்களா? ஆ, மக்ரோன் சாப்பிடுவேன், நல்லா இருக்கு. அதுவும் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்க தூத்துக்குடியில. ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்டிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? ஆக்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் வந்து இந்த மாதிரி
சும்மா நம்மளோட ஒரு டைம் பாஸ் அண்ட் தென் ஒரு ஒரு நேம்க்காக இந்த மாதிரி ரீல் அந்த மாதிரி கண்டென்ட் அப்படி பண்ணுறதுக்கு ஆசை இருக்கு. என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வந்துட்டு ரீசெண்டாக பண்ணி பயங்கரமாக போச்சு? எனக்கு வந்து டான்ஸிங் தான், டான்ஸில் தான் நான் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆனது. ஸோ டான்ஸ் ப்ளஸ் கண்டென்ட்னா மொக்க ஜோக்ஸ் அந்த மாதிரி. லைக் இப்போ கேட்காதீங்க, எதுவுமே ஞாபகம் இல்லை. அது வந்து விட்டு வச்சு ஒரு ஒன் இயர் ஆகிட்டு மொக்க ஜோக்ஸ், பட் மொக்க ஜோக்ஸ் நல்லா பண்ணுவேன் முதல்ல இருந்து. இல்லை ஏதாவது சாம்பிள் பிட்டு இந்த மொக்க ஜோக்கா ஈ செம்ம மொக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆடி பெருக்குமா அந்த ஒரு காமெடி உண்டு. ஆடி பெருக்குக்கு வந்து என்னன்னா நான் வந்து டான்ஸ் அடிட்டு வீட்டை வந்து பெருக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்க அண்ணன் வந்து என்ன டான்ஸ் அடிக்கிட்டே வீட்டை பெருக்குற அப்படின்னு கேட்பான். நான் உடனே வந்து இது அம்மா தான் சொன்னாங்க இன்னைக்கு ஆடி பெருக்கு, அதான் நான் ஆடி பெருக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆடி பெருக்கு கூட அந்த இது பண்ணியிருந்தோம். அது வந்து மொக்க ஜோக் நல்லா போயிருந்துச்சு. ஓகே, ஆடி பெருக்கிறோட ஆடிட்டே பெருக்குறது நைஸ் நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு மொக்க நல்ல ஜோக்க கூட எடுத்துக்கலாம், பட் கன்சிடர் பண்ணலாம் அதுக்கப்புறம். நம்ம அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணி அந்த எடிட்டிங்லாம் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கும். சூப்பர்ப்பா, வெரி குட். அண்ட் நெய் பாலிஷ் ரொம்ப பிடிக்குமோ? ஆமா ரொம்ப பிடிக்கும். அது இது ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டான கலரா இருக்கு. இது என்ன கலர்னு சொல்லி இது சொல்லி பாப்போம். கரெக்டா இது கிரீன் மிக்ஸ்டு ப்ளூ நினைக்கிறேன், கிரீனிஷ் ப்ளூ மாதிரி இருக்கு. எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டை போட தான் பிடிக்கும். அந்த நெயில் கலர் கான்ட்ராஸ்ட் லைக் ஆரஞ்ச் பிங்க் ரெட் அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி மேட் லிப்ஸ்டிக் தான் பிடிக்குமா? அது மேட் தான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும். சூப்பர். பேக் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டோராவின் பயணங்கள் பேக்ல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் அண்ட் இனாக்ரேட். நிறைய மோதிரங்கள் போட்டிருக்கியம்மா, எல்லாம் வீட்டுல வந்துட்டு ஒவ்வொரு அச்சிய திருத்திய போயும் அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்துருவாங்களா? இல்ல இதை விட நிறைய இருந்துச்சு. இவ்வளவுதான் இருக்கு இப்போதைக்கு. இப்போதைக்கு கைஸ் நல்ல விஷயம். சோ வந்து என்ன இருக்கு? இது ஃபர்ஸ்ட் என்னது? இது அரிங்கன் விளக்கு வந்து பேக்ல வச்சிருக்கிற மாதிரி இப்படி எடுத்து நான் வந்துட்டேன். அந்த ஊர்ல எல்லாம் வந்து காட்டுவாங்கல்ல, அது அப்படியே அந்த ஜாக்சன் துறை படம் பாத்திருக்கியா? அந்த லைட் அந்த லாம்ப் மாதிரி அப்படி. ஆமாம், நல்லா இருக்குது. ஸோ இது வந்து டக், நாங்கள் எங்கள் அப்பா எல்லாருமே இப்படி தான் சொல்லுவோம். அது அப்பா டக்கை ஃபில் அப் பண்ணுவேன் ஃபில் பண்ண அப்படி தான். ஸோ வந்து இது வந்து எப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் நம்மளுக்கு. வாட்டர் வந்து நிறைய பிடிக்கும். ஸோ வந்து இதுதான் தண்ணிக்கு நான் எப்பவுமே இதை கொண்டு போவேன். கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நல்லா இருக்குப்பா. ஆக்சுவலாக ஆமாம், இது க்யூட்டாக இருக்கும். ஸ்மைல் அப்படின்ற மாதிரி. இது எங்கே வாங்கினது? இது ஆன்லைன் ஷாப்பிங். இது ஆன்லைன் தான். சூப்பர். டிஎம் ஃபார் கொலாபரேஷன் ஆர் இது வந்து அது ஒரு ஆன்லைன் பேஜ்ல இருந்து ப்ரொமோஷன் அப்படி வந்தது. அதான் கொலாப்ஸ். நைஸ் நல்ல விஷயம் இல்லை. அது இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நம்ம நிறைய பேர் பயங்கரமா பிசினஸ் பண்றாங்க. படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம் எல்லாம் இல்ல, இப்ப 20,000-25,000 சம்பாதிக்கிறாங்க. அது மாதிரிலாம் ஒன்று போயிட்டு இருக்கா? ஆமா ஆமா கண்டிப்பா. சூப்பர். அதெல்லாம் வந்துட்டு எப்படி என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மெயினா ப்ரொமோட் பண்றது? ட்ரெஸ் தான் மெயினாக வந்து, ட்ரெஸ்ஸஸ் தான் லைக் குர்த்திஸ் அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் தான் ப்ரொமோட் பண்ணுறேன். அந்த மாதிரி குட்டி குட்டி ஆட்ஸ் சின்ன சின்ன பேஜஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் லைக் ரெண்டு பேருமே சேர்ந்து மியூச்சுவலாக நாங்கள் பண்ணுறோம். சூப்பர். ஆனால் பேசுகிறது தூத்துக்குடி பிள்ளையாக இருந்தாலும் பேசலாம், மதுரை ஸ்லாங் நிறையா வருது. மதுரையா? பண்ணிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் அது நல்லா ஒரு இதாக வருது. அப்படியா? நீங்க அப்படி பேச மாட்டீங்களா? நான் மதுரை தானே, அதனால தான் கேக்குறேன். அப்படியா? அதனால தான் அந்த வாசனை வந்துச்சு, அந்த ஸ்லாங் வாசனை. ஸ்லாங் வாசனை எனக்கு வந்து எப்படின்னா எல்லாரும் திருநெல்வேலி மாதிரி இருக்கு, தூத்துக்குடி மாதிரி இருக்கு, சம்டைம்ஸ் என்ன மதுரை மாதிரி இருக்கு, மாறி மாறி நான் எனக்கு வர்றது அப்படியே ஃப்ளோவில் பேசுவோம். அது என்ன ஸ்லாங் எனக்கே தெரியாது. சூப்பர், நல்ல விஷயம். தண்ணி பாதி குடிச்சாச்சு போலயே, நல்ல விஷயம். நிறைய தண்ணி குடிக்கணும். ஆமா கண்டிப்பா. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? இந்த அரிஞான் விளக்கத்தவரு நல்லா இருந்துச்சு எடுத்தது தங்குன்னு. அடுத்து வந்து என்னோட ஹெட் இன்னும் எல்லாம் பெருசு பெருசாவே வச்சிருக்கு. நீ விட்டா வீடே இருக்கும் போல உள்ள நல்லா இருக்கு. போட் ஹெட்செட். ஆமா ஆமா, இது வந்து ப்ளூடூத்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம பாட்டு போட்டுக்கலாம். பஸ்ல வரும்போது எதுனாலும் எனக்கு இது ஹெட்போன் இருக்கணும். நம்ம பாட்டு நம்ம பிரைவேட்டா நம்ம பாத்துட்டு வரலாம், வீடியோஸ் சீரீஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால இது எப்பவுமே உள்ளதான் இருக்கும். இதை போட்டு இது காது மேல போட்டு உட்காந்தா யாரு வந்து காதுல கச்சேரியே வச்சாலும் கேட்காது. எங்க அப்பாவும் திட்டுவாங்க. நான் உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு அப்பா அங்க உட்காந்து பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. கேட்க அப்புறம் பக்கத்துல வந்து இது கலட்டி தான் பேசுவாங்க. ஓகே, என்ன பாட்டுல விரும்பி கேட்பீங்க? என்ன பாட்டு வந்து தமிழ் சாங்ஸ்னா மெலோடி கேட்பேன், மற்றபடி இங்கிலீஷ் சாங்ஸ் நிறைய கேட்பேன். இங்கிலீஷ் சாங் என்ன இங்கிலீஷ் சாங்ஸ் ரீசெண்டாக? இதுதான் என் வாய்ஸில் சி வாயில் அடிக்கடி வர்றது. ரீசெண்டாக வர்றது பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் அந்த சாங் பிடிக்கும். ப்ளஸ் வந்து ஒன் டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேண்ட் அவங்க வந்து அந்த அது ரொம்ப பார்ப்பேன். அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப கேட்பேன். பாட்டு பாடுற பழக்கங்கள் உண்டா? இருக்கு. இல்லையா? இருக்கு இருக்கு. இருக்கா? இருக்கு இருக்கு. என்னென்ன பாட்டு ரீசெண்டாக என்ன அறியாமல் நான் அடிக்கடி பாடிட்டே இருப்பேன், ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்போ போ அப்படின்னா? என்ன அறியாமன்னா எல்லாம் பாட்டுமே பாடுவேன். லைக் இப்போ வந்து இந்த எந்த பாட்டு வந்திருக்கேன், உனக்குள் நானே அந்த மின்னும் பண்ணி சாரலாம். அது பண்ணி சாரல, அது எனக்கு லிரிக்ஸ் வந்து கரெக்டா தெரியாது. நானா எனக்கு வாயில வர்றது பாடிடுறேன் அப்படியே பாடி. அப்படியே ஓல்ட் லிரிக்ஸ் ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். லிரிக்ஸ்
அவனா ரிலீஸ் எடுத்து வேணா பாடவா? சரி, அப்பச்சு இல்ல, ஜெனரலாவே ஒரு பிடிச்ச பாட்டு இது, நான் அப்பப்ப பாடுவேன், நல்லா இருக்கும், மன அமைதினாலும் சரி மன இதனாலும் சரி அடிக்கடி பாடிட்டே இருப்பேன் அப்படின்றது ஏதாவது ஒரு பாட்டு. எனக்கு வந்து இந்த சீதாராம் மூவில வந்து அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் இல்ல, இந்த கம்பன்ஸ் அந்த பாட்டு வரும், கம்பன் சொல்ல வந்து குருமுகில், குருமுகில் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். பாடுங்க பாப்போம். என்னது மூணு நாலு சார்ஜர், ஒன்னு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனே கொடுக்கலாம் போல. ஒன்னு ஐபேட் சார்ஜர், ஒன்னு ஃபோன் சார்ஜர். ஓ, ரெண்டு சார்ஜர் இருக்கா? பவர் பேங்க் இருக்கா? பவர் பேங்க் இல்ல, இது இருக்கு. ஓகே, இப்ப சார்ஜ்லாம் போ ரெடியா இருக்கா? தூத்துக்குடி போறதுக்கு சார்ஜ் ஏத்திட்டியா? சார்ஜ் கம்மியா இருக்கு, போறதுக்கு முன்னாடி போற போய் ஏத்திட்டு ரொம்ப முக்கியம். ஐபோன் வேற வச்சிருக்க, டக்குனு இறங்கிரும், நாலு ரீல்ஸ் பண்ணாலே சல்லுனு போயிடும். அதுவே ஆமா, நாலு ரீல்ஸ் எடுத்தால பாதி இது காலி ஆயிரும். ஓகே, இப்ப இருக்கிற அந்த ரீல்ஸ்ல என்ன ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு? இப்ப இருக்குறதுல வந்து டான்ஸ் தான் நிறைய சாங்ஸ் பண்ணி பண்ணி போறோம். அதுல நிறைய ட்ரெண்ட் போயிட்டு, எது பயங்கரமான வியூஸ் போச்சு, இது நான் பண்ணி போட்டேன், அன்எக்ஸ்பெக்டட், இட் கோயிங் டு மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் அப்படின்னு. அது நானும் அப்பவும் ஒரு சாங் பண்ணியிருந்தோம், ஆனந்த யாழை, அந்த பாட்டுல மனசு உடஞ்சி போகாத அந்த சாங்கு, உன் விரல் பிடிச்சி நான் கரையற அந்த சாங் பாடவா? இல்ல இல்ல, பாட்டா படமா? இல்ல இல்ல, இந்த பாட்டு மனசு உடஞ்சி போகாத உன் விரல் பிடிச்சி அந்த பாட்டு. ஓகே, யார் ஃபேன்?
நான் ஒரு 10 கிட்ட வச்சிருப்பேன் 10 இல்ல 20 கிட்ட கிளாசஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சு பிடிச்சதெல்லாம் டிஃபரெண்டா யூஸ் பண்றேன்னு இல்லையோ அப்படியே வாங்கி அப்படியே அழகா வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது யூஸ் பண்ணுவேன் சோ அந்த மாதிரி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இப்போ என்கிட்ட ஒரு 4 கிளாஸ் இருக்கு இது போட்டா படிப்பாளி மாதிரி இருக்குமே அப்படியே போட்டு நல்ல புள்ள மாதிரி அப்படியே இது படிப்பாளி மாதிரி கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு போட்டு பாப்போ போ ஓகே நீ நான் ஒன்னு காந்தி பிறந்த மண்ணு அப்படிங்கற மாதிரி நல்லாவே இருக்கு சூப்பரா இருக்கு இது ஒரு மாதிரி வேற லுக்ல தருது ஆமா இது கொஞ்சம் வேற லுக்ல நேத்து தான் வாங்குனானே மேக்ஸिमम गर्ल्स வந்து இந்த கேட் ஐ மாதிரி தான் பிரெஃபர் பண்ணுவாங்க ஆமா இங்க கொஞ்சம் இது மாதிரி கோ ஆமா இது கொஞ்சம் ரவுண்ட் ஐயா இருக்கு ஆமா ரவுண்டா இருக்கு நைஸ் அடுத்து என்னது கோம்ப் எல்லாம் முடிய இருக்கு அது முடியறதாம அது கோம்ப் அதுதான் சூப்பர் இதுமே எல்லாமே உங்களுக்கு பெரிய பெரிய பொருட்கள் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஹேர்ல வச்சு பண்ணும்போது நல்லா வலிக்காது நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த கோம்பு ஓகே அதாவது என்ன பண்ணுவாங்க சில பொம்பளை பிள்ளைங்க நான் போய் டக்குன்னு முடிய வெட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வெட்டிட்டு வந்துருவாங்க அப்புறம் வீட்டுல வந்து பயங்கரமா திட்டு விழுவோம் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமா அதெல்லாம் முடி வெட்டுற பழக்கம் இல்ல முடி அப்படிலாம் வெட்ட மாட்டேன் சூப்பர் ஏன்னா அது நல்ல விஷயம் அது ஓகே சோ வந்து இது இந்த கோம்ப் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த பர்பிள் ரொம்ப பிடிக்குமோ பர்பிள் எனக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும் இதுல பர்பிள் கேட்டும் கிடைக்கல அதுலயும் சி பிங்க் கேட்டும் கிடைக்கல இதுலயும் பிங்க் கேட்டும் கிடைக்கல நெக்ஸ்ட் ஒரே ஃபேமிலி தான் கிட்டத்தட்ட கொண்டாடா இருப்பாங்க எனக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும் என்னோட ஸ்கூல் பேக் காலேஜ் பேக் எல்லாமே பிங்க்ல தான் வாங்குவேன் சோ நெக்ஸ்ட் இன்னொன்னு இருக்கு இதா கேட்டை வந்துருச்சு ஆமா கேட்டோனே வரும் கேட்டை சூப்பர் நல்லா இருக்கு இது ஒன்னு இது எங்க வாங்குறதே இது இது அங்க தூத்துக்குள்ள தான் வாங்குறோம் பரவாயில்லை ஆனா சில பொண்ணுங்க இருப்பாங்க ஆக்சுவலி ஐ அம் யூசிங் ஒன்லி பிராண்டட் கிளாஸியா அப்படினுவாங்க அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கு இது நல்ல நான் அப்பலாம் பிராண்டட் இல்ல எனக்கு எதில பிடிச்சிருக்கோ பிராண்ட்ல பிடிச்சிருக்கோ இல்லன்னா சும்மா ரோட்டு கடையில பிடிச்சிருக்கோ பிடிச்சத நம்ம வாங்கிக்கிறதா பிராண்ட்ல தான் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்பலாம் நான் இருக்க மாட்டேன் ஓகே அதாவது வீட்ல வந்துட்டு டாடி எல்லாம் என்ன சொல்வாங்க இப்ப நாங்களா 19 வயசு ஆகும்போது டாடி கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க படத்துக்கு போறோம்னு கேட்ட காலம்லாம் இருக்கு இப்ப நீங்களே நல்லாவே சம்பாதிக்கிறீங்க படிக்கும் போதே வந்துட்டு சம்பாதிக்கிறீங்கன்னு போது அந்த டாடில ஹவ் டு யூ ஃபீல் சி ஹவ் ஹி ஃபீல் ஹீ ஃபீல் ப்ரௌட் நல்லா ஓகே நம்ம பொண்ணு வந்து அவளே நல்ல ஒரு நீட்டான ஒரு ஜோனரில் போயிட்டு இருக்கா ஸோ ஓகே அவள் ஷைன் ஆகுவா அவங்க ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறாங்க சூப்பர் வேற என்ன இருக்குது வேற ஸ்க்ரன்ச்சி சொன்னிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆமாம் ஆப்பிரிக்கா காட்டுப்புலி ஓகே ஐபேட் அதான் நினச்சேன் உண்மையிலேயே ஒரு பெருசு பெருசாக தான் பிடிக்குன்றது இவ்வளோ பெரிய இது ஐபேட்ல என்ன கேம் விளையாடுவீங்கப்பா சீரீஸ் சீரீஸ் அது இதில் பார்த்தா தான் ஒரு தியேட்டர் எஃபெக்ட்ல இருக்குன்றது இது நல்லா இருக்கும் ஆமாம் கொஞ்சம் நல்ல பெருசா என்ன சீரிஸ்லாம் பாப்பீங்க என்ன சீரிஸ்லாம் ஹாலிவுட் கொரியன் அந்த மாதிரி பாப்பேன் ஓகே பரவாயில்லை நான் கூட வந்து திருமதி செல்வம் அல்ல இல்ல முடிஞ்சிச்சு கோலங்கள் கோலங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு பட் இது வந்துட்டு என்னது ஹாலிவுட்ல என்னென்ன நெட்ஃபிளிக்ஸா ஹாலிவுட்ல வந்து மணிஃபெஸ்ட் மணி ஹைஸ்ட் இந்த மாதிரி நிறைய பாப்பேன் மணிஃபெஸ்ட் னு வந்துருக்கா ஆமா அது ஒரு ஃளைட் மூவி ஓ நைஸ் மணிஃபெஸ்ட் மணி ஹைஸ்ட் வெனஸ்டே இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு வெனஸ் அதான் பார்த்தாச்சு அது வந்த அன்னைக்கு பார்த்தாச்சு ரீல் பண்ணலையா அது ரீல் பண்ணல அந்த கருப்பு கலர் டிரஸ் அந்த அவுட்ஃபிட்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்ட்டா அது கிடைச்சவனா நாம அத மாதிரி பண்ணிரலாம் சூப்பர் கிடைச்சிரும் கண்டிப்பா அது ஒண்ணு இல்ல ஒரு காட்டை நினைச்சு தச்சிர வேண்டியதா கருப்பு கலர்ல அவ்வளவுதான் பெஸ்ட் இதுவே கொஞ்சம் பெருசா எடுத்துட்டோம்னா வந்துரும் ஆமா இதுமே அதே மாதிரி இருக்கு Black and White வெனஸ்டே கான்செப்ட்ல தான் இருக்கு பண்ணிரலாம் நைஸ் அதேதான் இது வந்து இந்த Apple iPad யார் வாங்கி கொடுத்தா இது வந்து எப்படின்னா நான் ஒருத்தங்கிட்ட வந்து இஎம்ஐல வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு இஎம்ஐல கிடைக்குதா அது வந்து இல்லை இது ஆக்சுவலாக நான் பாதி நான் பே பண்ணிட்டேன் பாதி வந்து எனக்கு நேம்ல இப்போ எடுக்க முடியாதுங்கிற இதில் இருக்கு என் நேம்ல வந்து இப்போ சின்ன பிள்ளையா இருக்கேன் இப்போ தரமாட்டேன்ட்டாங்க ஸோ அப்பா நேம் பார்த்தோம்னா அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போ வீட்டில் இருக்கு ஸோ அதனால அப்பா நேம்ல எடுக்க முடியல ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை வச்சு எடுத்தேன் பே பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ முடிஞ்சிட்டு சூப்பர் சூப்பர் நைஸ் நல்ல விஷயம் அடுத்து இல்ல வால்பேப்பர் என்ன இருக்குது வால் நான் தான் இருப்பேன் அப்படியே ஃபுல்லா 70 mm ல இது இந்த ஐபேட் வாங்கணும்னு எடுத்த போ நீயா பாய் சும்மா சொல்லாத நான் தான் நீ தான ஓய் சி யூவா ஓகே 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 இல்ல வேற மாதிரி இருக்கே ஃபேஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது ரெண்டுமே நல்லா தான் இருக்கு பட் இது வந்து ரோஸ் கலர்ல நல்ல பிங்க் பிடிச்ச கலர் ஆமா ஆமா பிங்க் பிங்க் கலர் அத ரெஸ்ல போய் வாங்குனேன் பேக்ரவுண்ட் வந்து நான் எடிட் பண்ண அதுதான் பின்னாடி பாக்குற ஏதோ வந்து வானத்துல பறந்துட்டு இருக்கிற மாதிரி அது சும்மா எடிட் பண்ணி பார்த்த பிக்சர்ல அதுதான் இப்ப எடிட் பண்ண வேறதா நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் ஆக்சுவலி உள்ள வேற இருக்கும் உள்ள வேற வச்சிருக்கீங்களா ஆமா
ஓ இது இது எடிட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இதுல லைட் எடிட் போயிருக்கு. லைட் எடிட் இருக்கு. ஆமா பின்னாடி இந்த பச்சை கலரே பிரைட்டா இருக்கு. நம்ம ஊர்ல இங்க இவ்வளவு பச்சையா இருக்கியல அப்படின்னு ஃபாரின் ஃபீல். ஓகே அடுத்து அடுத்து இந்த பேக்ல இவ்வளவு இருக்கு பாருங்களேன். இன்னும் இத்தனை பேர் எக்ஸாம் எழுதிருக்கா? இது வந்து நான் வந்து ஈவினிங் வந்து கிளாஸ் போவேன். என்ன கிளாஸ்? டாலி கிளாஸ் போறேன். டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே பாஸ். ஃபிசிக்ஸ் தானே பிடிக்கும்னு சொன்னே? ஃபிசிக்ஸ் பிடிக்கும் பிளஸ் வந்து படிக்கணும். ஃபிசிக்ஸ் பிடிக்கும் பிளஸ் வந்து இந்த பேங்க் ஜாப்க்கு தான் ட்ரை பண்றதா இருக்கேன். ஆமா அதுக்கு எக்ஸாம். ஜாலி இல்ல 5 நாள் வர்க், 2 நாள் லீவ். எனக்கு இப்போலாம் டைம் இதுக்கே டைட்டா இருக்கு. அங்க போயிட்டு வரது சாப்பிடுறது இங்க 1 ஹவர் கிளாஸ் பிளஸ் வெளிய நிறைய போவோம். பேங்க்ல அந்த செலான் ஃபில் பண்றதே கடுப்பா இருக்குமே. ரொம்ப ஃபில் பண்றவங்களுக்கு தானே நம்ம உட்கார்ந்தல இருப்போம். நமக்கு தான் இங்க ஜிபி கார்டு எடுத்து போ. நம்ம என்ன ஃபில் பண்ண போறோம்? சூப்பர். ஸோ வந்து இது வந்து அதுக்கு தான். இந்த பேக் தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அதனால இது எப்பவுமே உள்ள இருக்கும். நோட் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே போயிருவேன். டக் எல்லாத்தையும் நோட் கொண்டுட்டு வரலீங்க. கொண்டுட்டு வரல. இத்தாலி அந்த கிளாஸ் எங்க? தூத்துக்குடியில இருக்கு. தூத்துக்குடியில இருக்கு. ஆமா ஆமா. ஓகே 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 சூப்பர். இப்ப ரீசெண்டா போகும்போது ஹே நம்ம இவங்க பிரிக்கியா வந்திருக்காங்க இந்த கிளாஸுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா ஆமா ஆமா. அந்த டீச்சரே நல்லா ஃப்ரெண்ட்லியா அப்படி இருக்காங்களா? ஆமா ஆமா ஆமா. நைஸ்லா நல்லா இருக்குல அந்த விஷயம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தூத்துக்குடியில இப்ப போகும்போது டக்குன்னு போகும்போது இந்த பொண்ணு வந்து யூடியூப்ல நிறைய பாத்திருக்கேன், இன்ஸ்டாகிராம் நிறைய பாத்திருக்கேன்னு சொல்லி பேசும்போது அதெல்லாம் வந்துட்டு வீட்டுல எப்படி பாக்குறாங்க? அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் எப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஒரு பெரிய இடத்துல வச்சு அவங்க வந்து நினைக்கிறாங்க இந்த பொண்ணு பார்த்துருக்கோம் வா செல்ஃபி எடுப்போம் அப்படின்ட்டு வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட எவ்வளோக்குள்ள கைண்டாக இருக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள கைண்டாக இருக்கணும். ஸோ நானும் அப்படி தான் இருப்பேன். டவுன் டு பர்சன்டாக தான் இருப்பேன். ஸோ நான் நல்லா போயிட்டு அவங்ககிட்ட பேசுவேன். எவ்வளோ நேரம் பேசுகிறவங்களோ அவங்ககிட்ட பேசுவேன். எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு அவங்க எடுக்கிற செல்ஃபிஸ் எடுத்துட்டு நல்லா வரும். வெரி குட். அடுத்து என்ன இருக்குது? அடுத்துதான் மெயின். அடுத்துதான் மெயினா? என்ன இது? காஸ்மெட்டிக்ஸ். காசு மாலை காஸ்மெட்டிக்ஸ். ஓகே. ஸோ இதில் காஸ்மோ பாலிட்டன் காதலி என்னென்ன இருக்கு? என்ன தெரியல அதெல்லாம் தெரியல. நான் வந்து போ அப்பப்போ என்னென்ன பிடிக்குமோ எடுப்பேன். ஒரு ஒரு பேங்க் பிராண்ட் அப்படிலாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன். இப்போ கலர்ஸ் போறோம்னா அந்த லெவலில் அது எது நல்லா இருந்துச்சுன்னா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பக்கத்தில் எந்த ஷோரூம் இருக்கோ அங்கே போயிட்டு வாங்குறது தான். சூப்பர். இது டேஸ்லர். ஆனால் நம்பர் டேஸ்லர் 26. ஓகே 26. அடுத்து அடுத்து வந்து மாய்ஸ்சரைசர். ஓகே பான்ஸ் ஒயிட் பியூட்டியா? பான்ஸ். ஓகே இது என்னோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். யார்? இது பையனா பொண்ணா? அது பொதுவாகவே இந்த பெண்கள்னாலே நாங்கள் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட்ல எங்களுக்கு பிடிக்காது, ஒயிட் ஃபாரஸ்ட் தான் பிடிக்கும், ரெட் வெல்வெட் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன கேக்லாம் விரும்பி சாப்பிடுறது? எனக்கு கேக் அவ்வளோவா பிடிக்காது. லைக் எனக்கு வந்து பிளம் கேக் தான் பிடிக்கும். இந்த மாதிரி அல்லதான் ஒயின் கலந்துருக்காங்கட்டா? அது ஒயின் கலந்துருக்காங்களா? நீங்க சொல்ல போய் எனக்கு தெரியுது. நல்லா இருக்கும்ல? எனக்கு பிளம் கேக் பிடிக்கும். அது வந்து கொஞ்சம் பிளெயினா இருக்கும், நல்லா பிடிக்கும். கிரீம் கேக் அவ்வளோ பிடிக்காது. பட் வந்து இது இந்த ரெட் வெல்வெட் ஒயிட் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டோம்னா ரெட் வெல்வெட் ரொம்ப பிடிக்கும். ரெட் வெல்வெட். ஆமா சூப்பர். அடுத்தபடியாக அடுத்து வந்து லிப்ஸ்டிக். இந்த மேட் பிடிக்கும். இப்ப போட்டுருக்க கூடிய ரெண்டு லிப்ஸ்டிக்கா? இப்ப போட்டுருக்கிறது இது ரெட். சூப்பர். இது என்னது? இது வந்து பிங்க். பிங்க். ஆமா ஆமா. இது டார்க் ஸ்கினுக்கு வந்து டார்க், ரெண்டுமே டார்க் கலர்ஸ் தான். டார்க் பிங்க், டார்க் ரெட். சூப்பர். இதுதான் நான் லிப்ஸ்டிக் பிரிக்கியா யூஸ் பண்ணக்கூடிய லிப்ஸ்டிக் என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறேன். அவ்வளவுதான். அடுத்து என்ன இருக்கு? ஐலைனர். ஓகே. ஐலைனர். ஒரு பையில மினிமம் காதுல அவ்வளவுதான். ஓகே விடு, நான் வேற ஏதாவது சொல்லி நம்ம வாயிலிருந்து கண்டென்ட் எடுத்துற போறாங்க. ஓகே நைஸ், நல்லா இருக்கு.
அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் பாரு, சொல்லி முடிக்கல. ஜோதிகா மாமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொட்டு அவங்க தான் வச்சிருக்காங்க. பொட்டு ஜோதிகா மாமா இல்லை, ஜோதிகா மாமா இல்லை, வேற ஏ தெரியலப்பா, அவங்க வேற யாரும் சொந்தக்காரவங்க நினைக்கிறேன். அடுத்து முடிஞ்சிச்சு. அற்புதமாக, இது வேற ஏதோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள இல்லை அவ்வளோ. கிட்டத்தட்ட இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து எசென்ஷியலான பொருட்கள் தான் இருக்குது. எதுவுமே தேவையில்லாத பொருட்கள்னு இல்லை. இதை வச்சுட்டே அழகாக ஊருக்கெல்லாம் போயிடலாம்னு நினைக்கிறேன். நீ இதுவே போதும், தண்ணி மட்டும் போகிறதில்ல, ஃபில் பண்ணிக்கணும். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்வர்சேஷன் முடியும் போது ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாடி இல்லாடி வழி அனுப்பிச்சு வைப்பீங்க அப்படின்றதுனால இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடுமாறு. பிரிக்கியா, என்ன பாட்டு போட போகிறீங்க? குறுமுகில், சீதாராமன். ஓ, சீதாராமன் பாட்டு டைரக்ட் டு குறுமுகில் விஷால் சந்திரசேகர். உங்களுக்கு நான் வந்து டைரக்டாகவே எடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஒரு அற்புதமான சிங்கர் என்னோட உட்காந்துருக்காங்க. ப்ளீஸ் கம் ஆன் சிங்கு. குறுமுகில்கள் சிறுமுகில்கள் யார் தூவினார், மலை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார், எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இந்த பாரம் ஏற்றி வைத்ததார். முயல் மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததார், தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வைத்ததா. வா வாரே, வா வா வா, சூப்பர். ஆக்சுவலாக என்னன்னா பெரிய சிங்கர் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ நான் ஏன் பாவ போர்ஷன் மட்டும் தான் பாடுவேன், மற்றெல்லாம் கோரஸ் தனியாக பாட சொல்லுங்கன்னு வாங்க. ஆனால் நீ ஓம் போர்ஷனையும் பாடிட்டு கோரஸ் போர்ஷனையும் சேர்த்து பண்ண பார்த்தியா, தட்ஸ் யூ ஆர் த ஒண்டர்ஃபுல் கேர்ள். சூப்பர் பாட்டு, நல்லாவே பாடினேன், வெரி குட். அதே மாதிரி தொடர்ந்து பாடல்களும் பாடி அப்பப்போ போஸ்ட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். சூப்பர், பிடித்த பாடல் குறுமுகிலிருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து பாருங்க. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் மா. தேங்க் யூ. மம்மிஸ் சாய்ஸ், உதயம் வர்ணா தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் men and kids. நம்ம பிரதி குயின் ஹாலிடே ரிசார்ட் கம்பெனி ரூபாய் 140,000 மதிப்புள்ள 3 நைட்ஸ் 4 டே துபாய் ட்ரிப் இவங்களோட மெம்பர்ஷிப் எடுக்கிற கப்பிள்ஸுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 8095994488. ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ், லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.